ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம லேசர் பீமை எப்படி ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லேசர் பீமை எப்படி க்ரியேட்டிவாக ஆட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இமேஜ் சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே கொடுத்து பேக்ரவுண்ட் லேயர் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ப்ரஷ்ஷை வந்து ஒரு ஹார்ட் ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணிடுங்க. இந்த இமேஜில் நான் வந்து இந்த கன்னில் உள்ள அந்த லேசர் பாயிண்டில் வந்து லேசர் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு அந்த சோர்ஸ்க்காக ஒரு ஸ்மால் டாட் மாதிரி நம்ம அந்த சோர்ஸில் வச்சோம்னா இந்த சோர்ஸில் இருந்தால் லேசர் பீம் வருது அப்படின்றது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருங்க. சேம் அதே மாதிரி இந்த கன்லேயும் நம்ம அந்த பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். இந்த லேயரோட நேம் வந்து லேசர் பாயிண்ட் அப்படின்றது நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னொரு லேயர் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த லேயர் வந்து அந்த லேசர் பீம் லேசர் வந்து பாஸ் ஆகிறது அதுக்கான லேசர் பீம் அப்படின்னு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பென் டூல் யூஸ் பண்ணி அந்த பீமை வந்து நம்மளால் ட்ரா பண்ண முடியும். பென் டூல் வந்து சூஸ் பண்ணிடுங்க. பி அழுத்தினா பென் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். ஜூம் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸ்லேருந்து சோர்ஸில் வந்து ஒரு பாயிண்ட். அடுத்ததாக ஷிஃப்டை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம அடுத்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். இந்த இமேஜில் வந்து கன் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிறனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பீம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் பாத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் பென்சில் அல்லது ப்ரஷ் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கிளிக் ஓகே கொடுத்துருங்க. உடனே நமக்கு ஒரு லைன் வந்து வருது. இந்த லைன் வந்து அந்த சைஸ் வந்து நம்ம அந்த ப்ரஷ் அப்படின்ற ப்ரிசெட்டில் போய் மாற்றணும். அதனால் நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் இசட் கொடுத்து நம்ம அந்த சைஸை வந்து மாற்றுறதுக்காக ப்ரஷ் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து அந்த சாஃப்ட் ரவுண்டு ப்ரஷ்ஷை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சைஸ் வந்து எவ்வளோ பெருசு அந்த லேசர் பீம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சைஸை வந்து மாற்றிக்கலாம். நீங்கள் அந்த சைஸை வந்து முடிவு பண்ணிட்டு இந்த லேயருக்கு வந்தீங்கன்னா நமக்கு அந்த அதோட சைஸ் ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தெரியும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பென் டூலுக்கே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸ்ட்ரோக் பாத் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நமக்கு இப்போ எந்த சைஸில் வந்து நம்ம இந்த ப்ரஷ்ஷில் வந்து வச்சோமோ அதுக்கே அந்த லேசர் பீம் வந்து மாறிடும். அதுக்கப்புறமா டெலிட் பாத் வந்து கொடுத்துருங்க. அந்த பென் டூல் செலெக்ஷன் வந்து பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி இந்த கன்லேயும் ஒரு லேசர் பீம் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக வந்திருக்கு. அதனால் இது வந்து கரெக்டாக அந்த லேசர் பீம் டைரெக்ஷனுக்கு தான் இது போகும். நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே கரெக்டான டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். சேம் இதேமாரி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் பாத் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததாக டெலிட் பாத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து டெலிட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம லேசர் பாயிண்ட்டையும் லேசர் பீமையும் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம அந்த லேசர் பாயிண்ட்லேருந்து நம்ம அவுட்டர் க்ளோ ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். அதாவது அந்த சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் லைட் வந்து க்ளோ ஆகுற மாதிரி நம்மளால் செட் பண்ண முடியும். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஸ்ப்ரெட் அண்ட் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நம்மளால் அந்த சோர்ஸை வந்து
எவ்வளோ அளவு லோவாக வைக்க முடியும் அப்படின்றது நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான அந்த சோர்ஸ் வந்து நமக்கு தெரியுது, அவுட்டர் க்ளோ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கறதுனால. சேம் இது வந்து நம்ம ரெண்டு கண்ணுக்குமே அந்த பாயிண்ட் வந்து ஒரே லேயரில் வச்சனால இதுக்கும் வந்து அப்ளை ஆகிடும். தனித்தனியாக நீங்கள் லேயரில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த லேசர் பீமை வந்து ஆன் பண்ணிடலாம். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டே டைமில் இருக்குது. இதை வந்து நம்ம நைட் டைமில் ஆக்குனா அந்த லேசர் பீம் வந்து நமக்கு ஹைலைட்டிங்காக தெரியும். அதனால் லெவல்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இந்த சப்ஜெக்ட் லேயருக்கு மேலே மட்டும் அந்த லெவல்ஸ் லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒயிட்ஸ் லேயரை நவுத்துனீங்க அப்படின்னா அந்த இமேஜில் உள்ள ப்ரைட்டர் பார்ட் எல்லாமே நமக்கு டார்க்காக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த மிக்ஸ் லைடரையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த நைட் டோனுக்கு வந்து நம்ம அந்த இமேஜை வந்து மாற்றிட முடியும். இந்த லேசர் பீம் வந்து ஹைலைட்டாக காமிக்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேசர் பீம் வந்து நமக்கு ஹைலைட்டிங்காக தெரியுது. அண்ட் இந்த லேசர் பீமோட ஒப்பாசிட்டியை வந்து நமக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரிகிற அளவுக்கு நம்மளால் குறைச்சிக்க முடியும். அது ரெண்டுத்தையும் வந்து குரூப்பில் போட்டுடலாம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்து. சேம் இப்போ வந்து நம்மளால் ஒப்பாசிட்டியை வந்து லோலேருந்து ஹைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளால் அந்த ஒப்பாசிட்டியை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்க முடியும். அடுத்தது நம்ம நான் இந்த இமேஜில் ஸ்மோக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒயிட் கலருக்கு மாற்றிடுங்க அந்த ப்ரஷோட கலரை. அண்ட் இதோட ஃப்ளோவை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைச்சிக்கலாம். 10க்கு நான் வச்சுக்கிறேன். 10க்கு வச்சுட்டு நமக்கு எந்தெந்த இடத்துல ஸ்மோக் எஃபெக்ட் மாதிரி தேவையோ அந்த இது வச்சுக்கலாம். அண்ட் இதோட ஒப்பாசிட்டியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மூலயமா அந்த ரியலிஸ்டிக்கான இமேஜ் வந்து நம்மளால் எஃபெக்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இனி வரக்கூடிய இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கேன். கடைசியாக நன்றி.